வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசிக்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸுக்கு போ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக் பார்ட் 7 பார்க்க போகிறோம். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஓ என் சமகால தோழர்களே என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ஓ என் சமகால தோழர்களே என்ற கவிதை பார்த்திங்கன்னா வைரமுத்துவின் கவிதைகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. கிளிக்கு ரக்கை இருக்கும் வரைக்கும் என்ற கவிதையை பாடியவர் யார்? கிளிக்கு ரக்கை இருக்கும் வரைக்கும் என்ற கவிதையை பாடியவர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து எந்த ஊரில் பிறந்தார்? அவர் பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் வந்து பிறந்தார். கவிஞர் வைரமுத்து அவர்கள் பெற்ற உயர்ந்த விருது என்ன? அவர் பெற்ற உயர்ந்த விருது பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது. கவிஞர் வைரமுத்து எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? அவர் பார்த்திங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் அந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதை வந்து 2003 பெற்றார். வைரமுத்து அவர்கள் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை எத்தனை முறை பெற்றுள்ளார்? இவர் பார்த்திங்கன்னா 7 தேசிய விருதை சிறந்த பாடலாசிரியருக்காக பெற்றுள்ளார். சிறந்த பாடலாசிரியருக்கான மாநில விருதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எத்தனை முறை பெற்றுள்ளார்? மாநில விருது பார்த்திங்கன்னா 6 சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை பெற்றுள்ளார். கவிஞர் வைரமுத்து கவிதைகள் எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? இப்போ கவிஞர் வைரமுத்துவின் கவிதைகள் பார்த்திங்கன்னா இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் இந்த மொழிகள்லாம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. வளவன் ஏவா வான ஊர்தி என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? வளவன் ஏவா வான ஊர்தி இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த வரி இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா புறநானூறு. ஓர் எந்திர ஊர்தி இயற்று மீன் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஒரு எந்திர ஊர்தியை ரெடி பண்ணுங்கன்னு சொன்ன வரி வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி நூலில் இடம்பெற்றுள்ளது. ஐம்பொறிகள் யாவை? கண், காது, வாய், மூக்கு, உடல் இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா ஐம்பொறிகள் ஆகும். ஒன்று அறிவதுவே ஊற்று அறிவதுவே என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஒன்று அறிவதுவே ஊற்றறிவது சாரி உற்றறிவதுவே என்ற வரி இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார்? தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர் ஆவார். முதல் தமிழ் இலக்கண நூல் எது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின். தமிழ் முதல் தமிழ் இலக்கண நூல் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் அமைப்பு யாது? அந்த தொல்காப்பிய நூலின் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டுள்ளது. தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரம் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது? அதாவது மொழி இலக்கணங்களை விளக்கும் அதிகாரம் பார்த்திங்கன்னா எழுத்து, சொல் அதிகாரங்கள் மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரம் எதை விளக்குகிறது? இப்போ பார்த்திங்கன்னா இது பொருள் இலக்கணத்தில் அகம்புறம்னு வரும். அதில் வந்து தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா பொருள் அதிகாரத்தை தமிழர் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரம் விளக்குகிறது. தொல்காப்பியத்தில் எந்த இயலை கண்டு அயல்நாட்டு அறிஞர்கள் வியக்கின்றனர்? இப்போ தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா 27 இயல்களில் பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை கண்டு அந்த பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள் இப்போ நம்ம வந்து கசட தபர இது வந்து வல்லினம் மெல்லினம் வந்து மூக்கில் இருந்து உற்பத்தியாகுது, ஆங்கர் எழுத்து எந்த உறுப்பிலிருந்து, அது மாதிரி இந்த பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை கண்டு அயல்நாட்டு அறிஞர்கள் வியக்கின்றனர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரறிவுனா என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு என்னங்கிறத பார்ப்போம். ஓரறிவு, உற்றறிதல், உற்றறிதல்னா தொடுதல், தொடுதல் பார்த்திங்கன்னா புல் மரம் இதான் உதாரணங்கள். ஈரறிவு, உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் இந்த 2 உணர்வுகளும் இருக்குது. இது வந்து சிப்பி நத்தை. மூவறிவு, மூவறிவு பார்த்திங்கன்னா உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இது 3 உணர்வுகள் இருந்தால் மூவறிவு. இதுக்கு வந்து கரையான் எறும்பு எடுத்துக்காட்டு. நான்கறிவு, உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் பார்க்குறதும் சேர்த்து இருந்ததுன்னா நான்கறிவு. இதுக்கு எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா நண்டு, தும்பி. ஐந்தறிவு, உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பார்க்கறது கேட்கறது இதெல்லாம் இருந்ததுன்னா ஐந்தறிவு, பறவை, விலங்குகள். ஆறறிவு, உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் இது நல்லதாக கேட்டதாக பகுத்தறியும் அறிவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்கள்.
இந்திய மாநிலத்துறையில் பங்கேற்ற தமிழர்கள் யாவர்? இப்போ இந்திய ஐஎஸ்ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னா, அப்துல் கலாம் அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி, சிவன், அருணன் சுப்பையா போன்ற தமிழர்கள் இந்திய மாநிலத்துறையில் சிறப்பாக பங்காற்றியிருக்காங்க. இஸ்ரோவின் 9வது தலைவர் யாவர்? இப்போ இஸ்ரோவின் 9வது தலைவர் பார்த்தீங்கன்னா சிவன், இவர் தமிழகத்தை சார்ந்தவர். இஸ்ரோவின் தலைவராக பதவியேற்ற முதல் தமிழர் யார்? சிவன் அவர்கள். 2015 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனர் யார்? 2005 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குனர் சிவன் அவர்கள். சிவன் அவர்களின் சொந்த ஊர் எது? சிவன் வந்து எங்கே பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா வல்லங்குமாரவிளை கிராமம் நாகர்கோவில் மாவட்டத்தில் உள்ளது. சிவன் அவர்கள் தந்தை பெயர் என்ன? கைலாச வடிவு. அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கைலாச வடிவு. சிவன் அவர்களின் கல்வி, அவர் என்னென்ன படிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா, இளங்கலை கணினி அறிவியல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், வானூர்தி பொறியியல் துறையில் வந்து பொறியியலில் பார்த்திங்கன்னா வானூர்தி முதுகலை, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்காரு. சிவனின் சிறுவயது ஆசை என்ன? அவர் பார்த்திங்கன்னா அப்போது ஏரோப்ளைன் பறக்கும், நாமும் ஏரோப்ளைனில் பறக்க வேணுங்கிறது அவரோட சின்ன வயது ஆசையாகும். சிவன் அவர்கள் எப்பொழுது வேலைக்கு சேர்ந்தார்? இவர் பார்த்திங்கன்னா 1982 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் வேலைக்கு சேர்ந்தார். இந்திய விண்வெளித்துறைக்கு சிவன் ஆற்றிய முக்கிய பங்களிப்பு என்ன? இவர் பார்த்தீங்கன்னா சித்ரங்கிற ஒரு செயலியை கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சித்தாராங்கிற செயலி மூலிமா சித்தாராவின் வேலை என்ன? அந்த செயலி மூலிமா நம்ம என்னென்னா வாகனத்தின் செயல்பாடு, அந்த ராக்கெட் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதையே முன்கூட்டியே அறியலாம். அந்த வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது தான் முன்கூட்டி அறியறது உதவுறது தான் சித்தாரா. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையார்? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தையார் பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய் அவர்கள். இவரோட முயற்சியினால தான் இஸ்ரோவே வந்து நம்மளுக்கு கிடைச்சது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இது? இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்குள்ளது? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் உள்ளது. யாருடைய முயற்சியால் இஸ்ரோ தொடங்கப்பட்டது? இப்போ விக்ரம் சாராபாய் அவர்களின் முயற்சியால் தான் இஸ்ரோவே தொடங்கப்பட்டது. 50 லட்சம் மக்களுக்கு செயற்கைக்கோள் மூலமாக கல்வியை எடுத்து சென்றவர் யார்? இவர் பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட் மூலியமாக பார்த்திங்கன்னா கல்வி வந்து 50 லட்சம் மக்களுக்கு மேல் எடுத்து சென்றவர் வந்து விக்ரம் சாராபாய் அவர்கள். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா ஐயா அப்துல் கலாம் அவர்கள். பிஎஸ்எல்வி திட்டத்திற்கு இந்திய அரசாங்கம் இசைவு தந்த வருடம் என்ன? இப்போ நம்ம பிஎஸ்எல்வி 34 வரைக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அதுக்கு இந்திய அரசாங்கம் இசைவு தந்த வருடம் பார்த்திங்கன்னா 1983. சிவனை மென்பொறியாளர் என்றே அழைத்தவர் யார்? இவர் வந்து மென்பொறியாளர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு அழைச்சவர் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள். இந்திய ஏவுகணை நாயகன் யார்? இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் பெற்ற உயரிய விருது என்ன? இவர் வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருதை பெற்றிருக்காரு. இந்திய விண்வெளி தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று சிந்தித்தவர் யார்? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா அது எப்படி போகலாம், நம்ம எப்படி ஒரு வல்லரசு ஆகிற மாதிரி தான் சிந்திப்பாங்க. மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சிந்தித்தவர் பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய் அவர்கள். 2015 அப்துல் கலாம் விருதை பெற்றவர் யார்? இப்போ 2015 அப்துல் கலாம் விருதை பெற்றவர் வளர்மதி அவர்கள். வளர்மதி அவர்கள் எந்த ஊரில் பிறந்தார்? அவங்க பார்த்திங்கன்னா அரியலூரில் வந்து பிறந்திருக்காங்க. வளர்மதி அவர்கள் எந்த ஆண்டிலிருந்து இஸ்ரோவில் பணியாற்றுகிறார்? இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1984 முதல் இஸ்ரோவில் பணியாற்றுகிறார். முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ரீசாட் 1 என்ற திட்ட இயக்குனர் யார்? அந்த ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனர் பார்த்திங்கன்னா வளர்மதி அவர்கள். இஸ்ரோவின் செயற்கைக்கோளின் திட்ட இயக்குனராக பணியாற்றி 2வது பெண் பார்த்திங்கன்னா வளர்மதி அவர்கள். மீனவர்களுக்கான உருவாக்கப்பட்ட செயலி எது? மீனவர்களுக்கான உருவாக்கப்பட்ட செயலி பார்த்திங்கன்னா நேவிக். விண்வெளித்துறையில் எத்தனை வகையான தொழில்நுட்பங்கள் உள்ளன? விண்வெளித்துறையில் பார்த்திங்கன்னா 3 வகையான தொழில்நுட்பங்கள். அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் ஏவ தொழில்நுட்பம். செயற்கைக்கோளை எப்படி ஏவலாங்கிற தொழில்நுட்பம், அதை செலுத்தறக்கு ஊர்தி, அது செயற்கைக்கோள் ரீச் ஆயிடுச்சுன்னா அதிலிருந்து வர்ற செய்திகளை எப்படி நம்ம பெறுறதுங்கிறத போன்ற 3 வகையான தொழில்நுட்பங்கள் உள்ளன. ஜிஎஸ்எல்வி மார்க் 2 ஏவுகணையின் சுமக்கும் திறன் என்ன? இப்போ வந்து அதோட ஜிஎஸ்எல்வி மார்க் 2 சுமக்கும் திறன் வந்து 2.25 டன்கள். இப்போ வந்து 3.25 டன்களாக மாத்திரக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க.
ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ ஏவுகணையின் சுமக்கும் திறன் என்ன? இப்போ இருக்கிறது 3 டன்னு, அதை வந்து 6 டன்களாக மாத்திரக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நிலவின் புறவெளியை ஆராய அனுப்பிய செயற்கைக்கோளின் பெயர் என்ன? நம்ம நிலாவுக்கு இது அனுப்பிட வந்து புற வெளியை ஆராய அனுப்பிய செயற்கைக்கோள் பார்த்திங்கன்னா சந்திராயன் 1. இப்போ சந்திராயன் 2 வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சந்திராயன் 2 உள்ள ஆராயும் ஊர்தியின் பெயர் என்ன? இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோவன்கிற ஒரு ஊர்தி இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நிலாவில் இனிமேல் ரீச் ஆச்சுன்னா அது 14 நாட்கள் வந்து இறங்கி பயணிக்கும். ரோவர் நிலவில் இறங்கி எத்தனை நாள் பயணிக்கும்? எது மாதிரி அமைக்க போகிறாங்கன்னா ஒரு 14 நாட்கள் வந்து நிலாவில் இறங்கி அது வந்து நிலவை வந்து ஆய்வு செய்யுங்கிறத பண்ணியிருக்காங்க. மங்கள்யான் திட்ட இயக்குனர் யார்? அருணன் சுப்பையா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.